டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன் திஸ் கிளாஸ் ஐ லைக் டு கிவ் அ ப்ரீஃப் ஐடியா ரெகார்டிங் த லிம்பாய்டல் ஆர்கன்ஸ். இந்த வகுப்பில் என்ன நிணநீரிய உறுப்புகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன். யூ நோ வாட் இஸ் அ லிம்ஃப்? நிணநீர் என்பது உங்களுக்கு தெரியும். பிளட் இது மாதிரி கொடால் ஓடிண்டே இருக்கும். Blood flows inside the blood vessels. ரத்தமானது ரத்த குழாயின் உட்புறத்தை ஓடிக்கொண்டிருக்கும். அதிலேருந்து கொஞ்சோண்டு ஊசருடாய் வெல்ல வருவா. இட் இஸ் செட் டு பி லிம்ஃப். லிம்ஃப் இஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ட்ரேட் ஆஃப் பிளட் பிளாஸ்மா என்ரிச்ட் வித் WBC. நிணநீர் என்பது ரத்தத்தின் வடிபொருளாகும். அதிக அளவு ரத்த வெள்ளை அணுக்களை பெற்றிருக்கும். அந்த லிம்ஃபை ஒரு டக்ட் எடுத்துட்டு போவா, அதுக்கு லிம்பாட்டிக் வெசல் பேரு. சம் ரீஜன் இட் இஸ் என்லார்ஜ்ட், சில பகுதியில் அது வீங்கி காணப்படும். அதற்கு லிம்ஃப் நோட், நிணநீர் முடிச்சுக்கள் என்ற பெயர். அது ஒரு ஆர்கன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ லிம்ஃபுங்கிறது ஸ்பெஷல் ஃபில்ட்ரேட் ஆஃப் பிளட் பிளாஸ்மா அப்படிங்கிறத ஞாபகம். வாட் ஆர் லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ்? The organs responsible for are the organs involved in origin, maturation and proliferation of the lymphocytes are known as lymphoidal organs. லிம்போசைட்டுகள் உருவாதல், முதிர்ச்சி அடைதல், எண்ணிக்கையில் அதிகரித்தல், எந்தெந்த உறுப்புகளில் நடைபெறுகிறதோ அவற்றை நாம் நிணநீரிய உறுப்புகள் என அழைக்கிறோம். The organs that are involved in the origin, maturation and proliferation of the lymphocytes. லிம்போசைட்டுகள் உருவாக்கம், முதிர்ச்சி அடைதல், எண்ணிக்கையில் அதிகரித்தல் ஆகிய அனைத்தும் நடைபெறக்கூடிய உறுப்புகளை தான் நாம் நிணநீரிய உறுப்புகள் என அழைக்கிறோம். இன்னும் லிம்போசைட்ஸ், WBC ரத்த வெள்ளை அணுக்கள் பார்த்துருப்போம். ஆல்சோ நோன் அஸ் லியூகோசைட்ஸ். அந்த லியூகோசைட்ஸ் தான் அஞ்சு டைப் இருப்பா: ஈசோனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். அந்த லிம்போசைட் எங்க ஆச்சு? அந்த லிம்போசைட்ல ரெண்டு டைப் பார்த்துருப்போம். வேன் த பி லிம்போசைட் ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சூரிட்டி டேக்ஸ் பிளேஸ் இன் த போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையில் உருவாகி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடைந்தால் அதற்கு பி லிம்போசைட் என்ற பெயர். ப்ரொடக்ஷன் இன் த போன் மேரோ, மெச்சூரிட்டி இன் த தைமஸ் கிளாண்ட், வி ஆர் கோலிங் இட் அஸ் டி லிம்போசைட். எலும்பு மஜ்ஜையில் உருவாகி தைமஸ் சுரப்பியில் முதிர்ச்சி அடைந்தால் அதனை நாம் டி லிம்போசைட்டுகள் என அழைப்போம். அந்த லிம்போசைட் எங்கே ஃபார்ம் ஆகுதோ, எங்கே மெச்சூராகுதோ, எங்கே ப்ரொலிஃபரேட் ஆகுதோ, தோஸ் ஆர்கன்ஸ் ஆர் நோன் அஸ் த லிம்போய்டல் ஆர்கன்ஸ். ஒன்று ப்ரொடியூஸ் ஆகலாம், ஆர் ப்ரொலிஃபரேட் ஆகலாம், ஆர் மெச்சூர் ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். இதை ஜென்ரலி ரெண்டாக பிரிச்சுட்டான். ஒன் இஸ் த ப்ரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்போய்டல் ஆர்கன்ஸ், த செகண்ட் இஸ் செகண்டரி ஆர் த பெரிஃபரல் லிம்போய்டல் ஆர்கன். முதலாம் நிலை அல்லது மைய நிணநீரிய உறுப்புகள். இந்த பக்கம் வந்தோம்னா செகண்டரி இரண்டாம் நிலை ஆர் புறாமைப்பு நிணநீரிய உறுப்புகள் என்று அழைக்கலாம். ஸோ ப்ரைமரி தேர் ரோல் இஸ் வைட்டல். ஏன் ப்ரைமரியோட ரோல் ரொம்ப முக்கியம்? It provides an environment for lymphocyte maturation. இது லிம்போசைட்டுகள் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையான ஒரு சூழலை கொடுக்கிறது. ஃபார்மேஷன் மட்டுமல்ல, மெச்சுரேஷனும் உண்டு. அந்த மெச்சூர் ஆகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ப்ரைமரி ஆர் த சென்ட்ரல் லிம்போய்டல் ஆர்கனோட ரோல். முதலாம் நிலை அல்லது மைய நிணநீரிய மண்டலத்தின் முக்கியமான பணி அந்த லிம்போசைட்டுகள் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையான ஒரு சூழலை, என்விரான்மெண்ட்டை உருவாக்குதல். அது ஃபர்ஸ்ட். செகண்டரி லிம்போய்டல் ஆர்கன் ஆர் த பெரிஃபரல் லிம்போய்டல் ஆர்கன், த ரோல் ஆஃப் தீஸ் ஆர்கன்ஸ் டு ட்ராப் த ஆன்டிஜென் அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் த மெச்சூர் லிம்போசைட். நம்ம உடம்புல யாராவது நோய்க்கிருமி நுழைஞ்சாங்கன்னா அந்த நோய்க்கிருமியை பிடிச்சிருந்து கரெக்டாக அந்த லிம்போசைட்டை கொடுக்குற பணியைத்தான் இது செய்யும். அப்போ மெயின் ரோல்
of this canary lymphoidal organ or the peripheral lymphoidal organ is to trap the antigens, either bacteria or virus or protozoa or the helminthic worms or fungi or the substances secreted by these or the chemicals secreted by these microorganisms. அவங்க உருவாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அல்லது அந்த நோய் கிருமிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஆன்டிஜென்ஸ் ஆர் த பேத்தோஜன்ஸ், ஆன்டிஜென்ஸ் நதிங் பட் த ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் என்டரிங் இன் ஆர் சிஸ்டம். நம் உடலில் நுழையக்கூடிய வெளியாட்கள் அனைவருமே பொதுவாக ஆன்டிஜென்கள் என்று அழைக்கப்படுவார்கள். வேறு மாதிரி ஒரு டெஃபினேஷன் உண்டு, த சப்ஸ்டன்ஸ் ஆர் த ஆர்கானிசம் விச் ஸ்டிமுலேட் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இன் ஆர் சிஸ்டம் இஸ் செட் டு பி ஆன்டிஜென். நம் உடலில் யார் யாரெல்லாம் ஆன்டிபாடிகள் உருவாக்கத்தை தூண்டுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பொதுவாக ஆன்டிஜென்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இது ஆன்டிஜெனாக பிடிக்கும், பிடிச்சிடும், மேக்கிங் அவைலபிள் ஃபார் த லிம்போசைட் டு ஃபைட். அப்போ அவங்களை பிடிச்சி வச்சு அந்த லிம்போசைட்டுகள் அந்த எனிமியோட ஃபைட் பண்ணுற வேலைக்கு இது ஹெல்ப் ஆகுது தான் பெரிஃபெரல் லிம்போய்டல் ஆர்கனோட வேலை. இது பேஸ் இந்த பிரைமரி லிம்போய்டல் ஆர்கன் the organs which provide the environment for the maturation of lymphocyte. லிம்போசைட்டுகள் உருவாக்க மட்டுமல்ல முதிர்ச்சி அடைவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றினைத்தான் நாம் அவ்வாறு அழைக்கிறோம். அல்ல ஃபர்ஸ்ட் போன் மேரோ வச்சுப்போம், தென் வி கம் டு தைமஸ் அண்ட் ஃபைனலி த பர்சா ஆஃப் ஃபேப்ரிகஸ். இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, இது புக்கில் கொண்டு கொடுத்துருக்கா தெரிஞ்சுக்கணும்னு நம்மளும் படிக்கிறோம். ஏன்னா வி ஆர் ஸ்டடிங் அபவுட் ஹியூமன் இம்யூனாலஜி, நாம் படிப்பது மனிதனின் நோய்த்தடை காப்பியல். அதில் எதுக்கு நம்ம பறவையை கொண்டு தரணும், அது பழைய சிலபஸ்லேயும் இருந்தது, புது சிலபஸ்லேயும் இதை கொடுத்துருக்கோம். ஸோ போன் மேரோ என்பது எலும்பு மஜ்ஜை என்று அழைக்கப்படும், வேர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லிம்போசைட் டேக்ஸ் பிளேஸ் ஆர் ஆர்பிசி ஆஸ் வெல் அஸ் டபிள்யூபிசி டேக்ஸ் பிளேஸ். ஸோ எலும்பு மஜ்ஜை என்பது நமக்கு தெரியும், அங்குதான் ஆர்பிசி மற்றும் டபிள்யூபிசி ஆனது உருவாக்கும். ஸோ போன் மேரோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The bone marrow of the birds is said to be bursa of Fabregas. It is placed nearer to the cloacal. The cloacal is said to be common aperture, is said to be poduvaliki cloacal aperture nu per adu pakkathla dorsal side la idottirukku. So bursa of Fabregas is nothing but the bone marrow of birds. Adu mattum therinjikka adu thavara nammalku avasiyam illa. Where it is located? Nearer to the cloaca. The poduvalika arige idu kaanapadum. So bone marrow எலும்பு மஜ்ஜை என்று அழைக்கப்படுகிறது, வேர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி டேக்ஸ் பிளேஸ். இங்கு தான் ஆர்பிசியும் டபிள்யூபிசியும் உருவாகும். எ கைண்ட் ஆஃப் டபிள்யூபிசி இஸ் எ லிம்போசைட், அந்த டபிள்யூபிசியும் ஒரு வகை லிம்போசைட். போன் மேரோவில் ஃபார்ம் ஆகி போன் மேரோவிலேயே மெச்சூர் ஆனால் த லிம்போசைட் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த போன் மேரோ. இஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் த லிம்போசைட் டேக்ஸ் பிளேஸ் இன் த போன் மேரோ இட் செல்ஃப், வி ஆர் காலிங் இட் அஸ் பி லிம்போசைட். எலும்பு மஜ்ஜையிலேயே உருவாக்கி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடையக்கூடிய லிம்போசைட்டுகளை நாம் பி லிம்போசைட்டுகள் என அழைக்கிறோம். ப்ரொடக்ஷன் இன் த போன் மேரோ அண்ட் மெச்சூரிட்டி இன் த தைமஸ் கிளாண்ட் இஸ் செட் டு பி டி லிம்போசைட். எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கி தைமஸ் சுரப்பியில் முதிர்ச்சி அடைந்தால் அதை டி லிம்போசைட்டுகள் என்று அழைப்பர். திஸ் தைமஸ் இஸ் த பிரைமரி லிம்போய்டல் ஆர்கன். நம் உடலில் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படுகின்ற ஒரு நிறநீரிய உறுப்பு இந்த தைமஸ் ஆகும். ஆக்சுவலி இட் இஸ் ஃபவுண்ட் இன் த சிக்ஸ்த் வீக் ஆஃப் கெஸ்டேஷன், தாயின் வயிற்றிலே நாம் ஆறாவது வார குழந்தையாக இருக்கின்ற சமயத்தில் சிக்ஸ்த் வீக் ஆஃப் கெஸ்டேஷன் 42nd டே த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் தைமஸ் டேக்ஸ் பிளேஸ். அப்போ லிம்போசைட் போன் மேரோவில் ஃபார்ம் ஆகி போன் மேரோவிலேயே மெச்சூர் ஆனால் அதுக்கு பி லிம்போசைட்னு பேர். போன் மேரோவில் ஃபார்ம் ஆகி தைமஸ் கிளாண்ட்ல மெச்சூர் ஆனால் அதுக்கு டி லிம்போசைட்னு பேர். ஓகே, இப்போ அது எங்க இருக்குன்னு பார்த்தோம். See, this is thymus. Location anterior to the heart. இதயத்தின் மேற்புறத்தை காணப்படுகின்ற ஒன்றும் ஞாபகம். போன் மேரோ நம்மளுக்கு தெரியும், போன் மேரோ எலும்பு மஜ்ஜை போன் மீட் பண்ற இடத்துல இருப்பா, இந்த இடத்துல காமிச்சு போன் உள்ள காமிச்சு போறோம். எலும்பு மஜ்ஜை போனின் எலும்பின் உட்புறத்தை காணப்படும், இந்த இடத்துல தான் போன் மேரோன்னு சொல்லுவோம். அது போன வருஷம் போனை பற்றியும் நம்ம ஸ்பெஷலாக படிச்சிருக்கோம், அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க போன் மேரோவை பற்றி. இது ஞாபகம். அடுத்தது என்ன, இது பிரைமரி முடிஞ்சு போயிட்டு போர்ஸா ஃபேப்ரிகஸ் எடுத்துனோன்னா நம்மள்கிட்ட இருக்காது, இட் இஸ் இந்த பேர்ட்ஸ் பறவைகளில் காணப்படும். செகண்டரி லிம்போய்டல் ஆர்கன் ஆர் பெரிஃபரல் லிம்போய்டல் ஆர்கனோட ரோல் உங்களுக்கு சொன்னேன் முன்னாடி, தர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ட்ராப் த ஆன்டிஜென். நம் உடலில் நுழையக்கூடிய ஆன்டிஜென்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். அதை தவிர என்ன பண்ணணும், மேக் இட் அவைலபிள் ஃபார் மெச்சூர் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்டுகளுக்கு அதுக்கு பிடித்து அழிக்கின்ற பணியினை செய்யும். இதில் இவ்வளவு டைப்ஸ் இருக்கு.
One is the lymph node. நிணநீரியம் முடிச்சக்கல் Human system possesses more than 600 lymph nodes. நம்முடைய உடலிலே 600-க்கும் மேற்பட்ட lymph nodeகள் நிணநீரியம் முடிச்சக்கல் காணப்படுகின்றன என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். இது தெரிஞ்சுக்கணும். Then appendix. நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் மீட் பண்ணுற இடத்துல ஒருத்தர்ப்பா அவளுக்கு அப்பெண்டிக்ஸ்னு பேர். அதை வெஸ்டீஜியல் ஆர்கன்னு சொல்லுவோம். தேவையில்லாத உறுப்பு என்று அழைக்கப்படும். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபிளமேஷன் ஆஃப் த அப்பெண்டிக்ஸ் செட் டு பி அப்பெண்டிசிடிஸ் இந்த அப்பெண்டிக்ஸில் நோய் தொற்று ஏற்பட்டு வீங்கிவிட்டது என்றால் அதற்கு அப்பெண்டிசிடிஸ் என்ற பெயர். டாக்டர்கிட்ட போனால் டபக்னு வெட்டி எடுத்துடுவா. அடலசன் பீரியடில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். பட் இட் இஸ் ஆல்சோ இன் ஆல்ரெடி இம்யூனிட்டி. இதுவும் நோய் எதிர்ப்பில் பங்கேற்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். That is a tonsils. இங்கே படிச்சிருப்பேன் சில பேருக்கு வந்துடும். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபிளமேஷன் ஆஃப் த டான்சில் இஸ் டு பி டான்சிலிட்டிஸ்னு படிச்சிருப்பேன். அந்த டான்சில்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அண்ட் தென் அடினோயிட்ஸ். இது பழைய சிலபஸில் இல்லை, புது சிலபஸில் இது கொடுத்துருக்கோம். த கிளாண்டா இன் த ரூஃப் ஆஃப் த மவுத். நம்மளோட மவுத்தோட வாய்ப்பகுதியின் மேற்கூரையிலே காணப்படுவதற்கு அடினோயிட்ஸ் அப்படின்ட்டு. இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அப் டு அவர் அடலசன்ஸ். நம்முடைய குமரப்பருவம் ஆரம்பிப்பது குழந்தை பருவம்னு வச்சுக்கோ, 1-13 வயது வரையும் இது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இது நான் ஃபங்க்ஷனலாக போயிடும். அதுக்கப்புறம் செயலற்ற ஒன்றாக மாறிவிடும், மறைந்துவிடும். ஸோ அடினாய்ட்ஸ் த கிளாண்ட் ஆஃப் லொக்கேட்டட் ஆன் த ரூஃப் ஆஃப் த மவுத். நம்முடைய வாய்ப்பகுதியின் மேற்கூரையிலே காணப்படுகிறதுங்கிறது ஞாபகம். இட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இதுவும் நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமாக உள்ள ஆன்டிபாடி என்று அழைக்கப்படுகின்ற இம்யூனோகுளோபுலின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதத்தை உருவாக்கும் அப் டு அடலசன்ஸ். நம்ம அடலசன்ஸ் ரீச் ஆகிற வரை இந்த பாலப்பருவம்னு வச்சுக்கோ, குழந்தை பருவம். அடலசன்ஸ்க்கு அப்புறமா இட் இல் பிகம் நான் ஃபங்க்ஷனல். தென் யூ நோ த ஸ்ப்ளீன். தமிழில் மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாள். லிவர் அப்படிங்கிறது கல்லீரல், ஸ்ப்ளீன் அப்படிங்கிறது மண்ணீரல். இது எங்கள் சின்ன கிளாஸில் படித்ததெல்லாம் production of RBC and WBC takes place in the bone marrow. எலும்பு மஜ்ஜையில் தான் நமக்கு RBC-யும் WBC-யும் உருவாகும். The destruction of RBC and WBC takes place in the spleen and liver. அவைகள் சிதைக்கப்படுகின்ற இடம், அழிக்கப்படுகின்ற இடமாக இருக்கிறது spleen and liver. படிச்சிருப்பேன். கல்லீரலிலும் மண்ணீரலிலும் அவர்கள் இறந்துவிடும், அழிக்கப்படும் படிச்சிருப்பேன். இது ஒரு lymphoidal organ. Largest lymphoidal organ in our system. Thymus is the first formed lymphoidal organ. முதல் முதலில் தோன்றிய நிணநீரிய மண்டலமாக இருப்பது, உறுப்பாக இருப்பது, மண்டலம் அல்ல உறுப்பு, தைமஸ் உறுப்பு என்பதை ஞாபகம். இட் இஸ் த லார்ஜஸ்ட் லிம்பாய்டல் ஆர்கன். நம் உடலில் காணப்படிய மிக பெரிய நிணநீரிய உறுப்பாக இருப்பது இந்த ஸ்பிளீன்ங்கிறது ஞாபகம். Then we come to the mouth. Mouth means mucosa associated lymphoidal tissue. கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் உடம்புல கேப் இருக்கோ அந்த இடத்துல மூச்செடி இருக்கும். இந்த ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ், அது பேர் மியூக்கோசா அப்படின்னு சொல்லுவோம். சளி இல்லை, சளி மாதிரி ஒரு படலம். ஸோ மியூக்கோசா இஸ் அ ஜெல் லைக் பிளிக் பிளாக் கிளாஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், காஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட், யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட் அண்ட் அதர் பாடி லுமினா. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, கேவிட்டி இருக்கோ, அந்த கேவிட்டியை சுற்றி பிளிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருப்பா, அந்த சப்ஸ்டன்ஸுக்கு மியூக்கோசா இருக்கு. இட் இஸ் அசோசியேட்டட் வித் லிம்பாய்டல் செல்ஸ் அண்ட் ஃபாகோசைடிக் செல்ஸ். எங்கெங்கெல்லாம் அந்த மியூக்கோஸ் இருக்கோ அங்கே லிம்பாய்டல் செல்கள், நிணநீரிய செல்களும், ஃபாகோசைடிக் செல்கள், செல் விழுங்குதலில் ஈடுபடக்கூடிய செல்கள் அதிகமாக இருப்பார்கள். இதை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ப்ராங்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ, சுவாச பாதை சார்ந்த நிணநீரிய திசுக்கள். அனதர் இஸ் கட் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ, உடற்குழியில் உள்ள கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். உடற்குழி அப்படின்னா உடல் ப்ராங்கஸ் கால்ட் கட் கட் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இதுவும் நீங்கள் ஞாபகம். இவாளோட அது தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு 2-5 மினிட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் பேயர்ஸ் பேச்சஸ். The lymphoidal tissue present in the gut is said to be Peyer's patches or gastrointestinal tract. நம்முடைய உணவு பாதையில் காணப்படுகின்ற நிணநீரிய திசுக்களை Peyer's அப்படின்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அதுக்கு Peyer's patches-னு பேர், ஜெனரலி கட்னு சொல்லுவோம். The lymphoidal tissue present in the gut first reported by the scientist Peyer's. So we are calling it as Peyer's patches. Peyer-இன் திட்டுக்கள் என்று கூறுவார்கள். புக்கில் கொடுக்குறப்ப கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் ஆர் பாடி கேவிட்டி, அந்த உடற்குழியில் காணப்படுகின்ற நிணநீரிய திசு திட்டுக்கள் மாதிரி இருக்கும் அங்கங்கே பேச்சஸாக, அந்த பேச்சஸுக்கு பேர் பெயரிங் திட்டுக்கள்னு பேர். ஆல் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் இம்யூனிட்டி.
இவர்கள் அனைவரும் நோய் எதிர்ப்பு திறன் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றிற்கு காரணமாக இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா வி டு வெரி ஸ்ட்ராங் லைக் ஆர்னால்ட் ஆர் கர்ணம் மல்லேஸ்வரி. புரிஞ்சுட்டேலாம், இது கொஞ்சம் வீக்காக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சிஸ்டம் இஸ் ஆல்சோ வெரி வீக். வி ஆர் அன்ஏபிள் டு ஃபைட் வித் த 49 டீஜன்ஸ். நம் உடலில் நுழைகின்ற நோய் கிருமிகளுடன் போராடக்கூடிய திறனானது குறைந்துவிடும். ஸோ இது நல்லா டெவலப் ஆகும். இதை நல்லா டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன ஆகாரங்கள் இருக்கிறதோ, அம்மா அப்பா சாப்பிட சொல்கிறாரோ, அதெல்லாம் கரெக்டாக வீட்டில் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். யூ வில் ஹாவ் அ வெல் டெவலப்டு இம்யூன் சிஸ்டம். உங்களுக்கு மிகச்சிறந்த நினைநிறைய மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலமானது காணப்படும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.